சுகர் பேஷண்ட் குலாப் ஜாமுன் சாப்பிட்றதை பார்த்துருக்கீங்களா? நான் இதுதான் எனக்கு வேலையே, ஸ்டடி இதுதான். ஜாமுன் நாலு ஜாமுன் எடுத்து வச்சுட்டு அப்படி பார்ப்பேன். அவங்க வந்து பல நாளாக அவங்க என்னமே அவனுக்கு ஸ்வீட் ஷாப்புலாம் பெருசாக ஆசையெல்லாம் இருந்திருக்கு. அவனை என்ன பண்ணுவாங்க, இனிமேல்ட்டு நீ மறந்தும் பாத்திராத, அங்கே இனிஷியல் போடணும், அதை இதுன்னு சொல்லி அவனை டார்ச் ஏற்றணும். அவனும் அதுவரையும் அதை பற்றி கவலை கூட பட்டிருக்க மாட்டான். குலாப் ஜாமுன் சாப்பிட்டுன்னு அவனுக்கு பெரிய ஆசையும் கூட இருந்திருக்காது. இவன் பண்ணதில் என்ன பண்ணுவோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இது சாப்பிட்டு பார்த்துடுறோம் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுவான். அப்படியே உள்ள டென்ஷன் ஏறி 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 ஒரு கட்டத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுவான், இன்றைக்கி ஒரு மாத்திரை போட்டாலும் பரவாயில்ல சாப்பிட்றது, இல்லை ஒரு இன்சுலினே ரவுண்டு போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல சாப்பிட்றதுங்கிற முடிவுக்கு வந்துடுவான். சாப்பிட்றதுக்கு முடிவாச்சு இல்லை, எப்படி சாப்பிட்ணும், நாலு குலாப் ஜாமுன் வச்சுட்டு தட்டத்தை வச்சு நீங்கள் இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா நாலு குலாப் ஜாமுன் இருக்காது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? டே இங்கே தான்டா காணும், இந்த இது படத்தில் காமிப்பாங்க அப்படி பாட்டு காமிப்பாங்க, பாட்டில் ஒன்றும் இருக்காது இல்லை. அந்த மாதிரி வச்ச நாலு குலாப் ஜாமுன் உடனே இருக்காது. ஏன் ஏன் அவ்வளோ ஏக்கம், புரியுது? உள்ள ஏக்கங்கிறத விட நம்மளால் சாப்பிடவே முடியாதுங்கிற ஒரு ஃபீல், அது வந்து திருப்பி திருப்பி அவரை என்ன பண்ணி இது டார்ச்சர் பண்ணி நிதானமாக ரசித்து சாப்பிட விடாமல் என்ன பண்ணுது, அவதி அவதியாக, அதாவது ரெண்டு ரெண்டாக எடுத்து போட்டு முழுங்குறாரு. முழுங்குறாரா முழுங்கலையா, சாப்பிட்றதுதானே வேலை. இதே வந்து ஒரு நார்மல் ஒருத்தருக்கு ஒரு குலாப் ஜாமுன் தரீங்கன்னு வச்சிங்க, இப்போ நேற்று ஐயா நேற்று பழத்தை கட் பண்ண மாதிரி ஒரு 20 ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ஸ்பூன் கொடுத்து இதை ஒன்று எடுத்து வாயில் போட்டு ஒரு 20 தடவை அவர் சொல்ல சிரிக்காதீங்க, நிஜமாக யோசிச்சு பண்ணுங்க, நல்லா ஸ்வீட் டேஸ்ட் மறைஞ்ச வாட்டி அடுத்த பீஸ் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன அம்மீங்க, அரை குலாப் ஜாமுனே என்ன அம்மீங்க, சாமி ஆளை விடு என்ன குலாப் ஜாமுன் சாப்பிட்ற ஆசையே முடிச்சிருவோம் போல அப்படிம்பீங்க. சரி நார்மலாக நாம் சாப்பிடுன்னு சொன்னால் கூட என்ன சாப்பிடுவோம், ஒரு குலாப் ஜாமுனை அட்லீஸ்ட் ட்வைஸாக கட் பண்ணி சாப்பிட்றோன்னு வச்சுங்க, ஒரு ரெண்டு தடவை சாப்பிடுவீங்க, ரெண்டு சாப்பிடுவீங்க, மூணாவது குலாப் ஜாமுனில் என்ன பண்ணுவீங்க, ஓகே தகட்டிடும் இல்லையா. நான் சொல்கிறது பல்பிங் பண்ணாமல் சும்மா சாப்பிட்டாவே கூட ஒரு நார்மலாக முடிஞ்சிடும். அவருக்கு எவ்வளோ நேரம் சாப்பிடும், நார்மல் சுகர் இல்லாதவருக்கு கொஞ்சம் டைம், அவருக்கு அவர் அவ்வளோ அவர் மாதிரி காணாத கண்ட மாதிரி அவர் பாய மாட்டார், நிதானமாக தான் சாப்பிடுவார். சரிதானா? இவருக்கு என்ன பிரச்சனைனா நெடுநாள் ஏக்கம், நெடுநாள் தாக்கம், நமக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஒரு ஃபீல். அதனால் அதை எப்படியாச்சும் சாப்பிட்ருணுங்கிற ஃபீல் தான் இருக்குதோ தவிர அதை ரசிக்கணுங்கிற ஃபீலு, இதுதாங்க பேட் ஹேபிட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் ஓசிடி. புரிஞ்சுதா புரியலையா? அதில் உங்களுக்கு அதை விட முடியாமல், அதாவது அது அதில் இருக்கிற அந்த இதில் வந்து விடுமுடைய முடியாமல் தான் நம்ம அந்த வேலையை திரும்ப திரும்ப அடிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ வாலி எப்படியோ அப்படித்தான், வாலி நம்ம நேரடியாக என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்னும் ஒரு உதாரணம் இருக்குது, அதையும் புரிஞ்சுக்கிங்க.